மற்றும் ஒரு காலத்தோடு சம்பந்தப்படுத்தி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். என்னவென்றால், கொரோனா வைரசுக்கு பயந்து வீட்டில் ஜமாத்து தொழுகை பள்ளியில் தொழாமல் வீட்டிலே நாங்கள் தொழுதுவதை போன்று வீட்டில் தொழுவதற்கு மழை போன்ற காரணிகள் அனுமதியை வழங்குமா என்று இந்த கேள்வி வந்திருக்கிறது. அதாவது, மழைக்காகவும் வீட்டில் தொழலாமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கேள்வியிலே ஒரு விஷயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. கொரோனா வைரசுக்கு பயந்து வீட்டில் தொழுவதற்கு ஹதீதில் சொல்லப்பட்ட மாதிரி இங்கே ஒரு விஷயம் உணரப்படுகிறது. ஹதீதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோக்கி பயந்து வீட்டில் தொழுங்கள் என்ற வார்த்தைகள் எல்லாம் வரவில்லை. ஆனால் எந்த ஹதீதை வைத்து இப்போது நீங்கள் நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக உங்கள் வீடுகளிலே இருந்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, அந்த ஹதீத் என்ன தெரியுமா? அதுவே அந்த ஹதீதை நாங்கள் சரியாக தெரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நான் அது தொடர்பான நாலு ஹதீதை தற்போது வாசிக்கின்றேன். இந்த நாலு ஹதீஸும் மழையான சந்தர்ப்பத்திலே வீட்டில் தொழுவதோடு சம்பந்தப்பட்ட ஹதீதுகள். முதல ஹதீஸ் புகாரி ஹதீஸ் கிரந்தத்திலே வரக்கூடிய ஹதீஸ். அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லான் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஒரு அழைப்பாளர் மிக குளிரான இரவிலேயே அல்லது மழையான இரவிலேயே அழைப்பு விடுப்பவராக ஆயிருந்தார்கள். சல்லு ஃபீரி ஹாலிக்கும், உங்கள் நீங்கள் தங்குகின்ற இடங்களிலே தொழுங்கள், அதாவது உங்கள் வீடுகளிலே தொழுங்கள் என்று. அப்போ கடினமான மழை பெய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே வீடுகளிலே தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பாளர் அழைப்பு விடுப்பவராக இருந்தார் என்று வருகிறது. இது ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் விட விளக்கமாக இன்னொரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸை வைத்துத்தான் மழைக்காகவே நாங்கள் தொழ முடியும் என்றிருந்தால் மழையினால் என்ன ஆபத்து வரப்போகிறது? உயிராபத்து வருவதில்லை, எங்களுடைய ஆடைகள் பழுதாகலாம். எனவே ஆடைகள் பழுதாயிரும் என்பதற்காக வீடுகளிலே தொழுங்கள் என்று சொல்ல முடியும் என்றிருந்தால் எங்களுடைய ஆடை விட முன்னுரிமை வழங்கப்பட வேண்டியது உயிர். உயிரை பாதுகாப்பதற்காக தொழச் செல்வதென்பது எவ்வளவு முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ், அதுவும் புகாரி கிரந்தத்திலே வருகிறது. அதை புகாரி இமாம் என்ன தலைப்பு போடுகிறார் என்றால், மழையிலே ஒருவன் மழையான சந்தர்ப்பத்தில் ஜும்மாவுக்கு வராமல் இருப்பதற்கு சலுகை சம்பந்தமாக பாடமிட்டு கூறுகிறார்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மழையான ஒரு நாளையில் முஅத்தினுக்கு கூறினார்கள். மழையான நாளையிலே முஅத்தினுக்கு சொன்னார்கள், இதா குல்த அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் பாங்கு சொல்லும்போது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு பிறகு அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால், அதை நீ சொல்லிவிட்டால் ஹையா அலஸ் ஸலா என்று கூறாதீர். எல்லாம் அவதானிச்சு கொள்ளணும். ஹையா அலஸ் ஸலா என்று கூறாதீர். எதை கூறு? சல்லு ஃபீ ரிஹாலிக்கும், உங்களுடைய இடங்களில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று கூறுவாயாக என்று சொன்னார்கள். அப்ப இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் பல பள்ளிகளில் ஹையால சலா ஹையாலல் ஃபலா என்று சொல்லி போட்டு சல்லு ஃபீ ரிஹாலிக்கும் என்று கூறுகிறார்கள். இது தவறு. சல்லூபீரி ஹாலிக்கும் என்று சொல்வது ஹையால சலாண்ட என்ன தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், ஹையாலல் பலா
வெற்றிக்கு விரைந்து வாருங்கள். அப்ப விரைந்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு வீடுகளிலே தொழுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது அர்த்தம் இல்லை. அதனால் அதை செய்ய வேண்டிய முறை என்னவென்றால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு பின் சொல்ல வேண்டியது சல்லு ஃபீரி ஹாலிக்கும் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதை இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன போது, இது சஹாபாக்கள காலத்தில் நடக்குது. அப்போ அங்கே இருந்த மக்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு புதிசாக இருந்தது, அவர்கள் அதை வெறுத்தார்கள். இது என்னது, ஒரு புதிசாக ஒரு விடயத்தை செய்கிறார் என்று வெறுத்தார்கள். அப்ப இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்களிடம் கேட்கிறார்கள், என்ன இதை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்களா என்று கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு என்ன சொல்றார் என்றால், உங்களை விட சிறந்தவர், என்னை விட சிறந்தவர் இதை செய்திருக்கிறார், என்னை விட சிறந்தவர் செய்திருக்கிறார். அதாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த முறையையும் சொல்லி நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஜும்மா கடமைதான், ஆனாலும் நான் உங்களை சேரிலேயும் சுரியிலேயும் நீங்கள் நடந்து செல்வதை நான் வெறுக்கின்றேன், நீங்கள் வெளியே உங்களை வெளியிறக்கி நீங்கள் சேரிலும் சுரியிலும் ஆகுவதை நான் வெறுக்கிறேன், விரும்பவில்லை என்று இதை அவர் அங்கே சுட்டிக்காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்திருக்கிறார் என்று அங்கே முன்மொழிகிறார்கள். இது புகாரி ஹதீஸ் கிரந்தத்திலே வரக்கூடிய செய்தி. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதை நாங்கள் பலதரம் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிற போது, கடினமான மழையான சந்தர்ப்பத்தில் ஜும்மாவிலே நீங்கள் வர முடியாமல் இருக்கிறதா, ஜும்மாவிலே நீங்கள் வர தேவையில்லை, பள்ளியில் முந்தி வந்தவர்கள் பள்ளியிலே தொழுவார்கள், வராதவர்கள் வீடிலே தொழுவார்கள் என்று இதை நாம் சொல்லுகிற போது, எங்களை கிண்டல் பண்ணுவதும் கேலி பண்ணுவதுமாக இந்த சமுதாயத்திலே எத்தனையோ சுண்ணாக்கள் மௌத்தானவைகளை உயிர்ப்பிக்கிற போது அதை கேலி பண்றவர்களாக இருந்த சமுதாயம், ஆனால் இப்பப்போ அதை புரியக்கூடிய ஒரு நிலைக்கு வருவது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மைதானத்தில் தொழுவது இந்த நாட்டிலே பெரும்பான்மையான மக்களால் செய்யப்படாத ஒரு காரியம், பெருநாள் தொழுகை. அதையும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நாங்கள் எத்தனையோ மௌலவிமார்களுடைய வழிகாட்டலால் மதுஹபு கருத்தில் கொண்டு, மதுஹபுவாதத்தை கருத்தில் கொண்டு, மதுஹபினுடைய பிடிவாதத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அழகான வழிமுறையை விட்டு அவர்கள் இன்னும் பள்ளியிலே தொழுகிறார்கள், இன்னும் பள்ளிவாசலில் ஆணுக்கொரு ஜமாத் பெண்ணுக்கொரு ஜமாத் நடத்துகிறார்கள், இன்னும் 8 மணிக்கும் 9 மணிக்கும் தொழக்கூடிய நிலை இருக்கிறது, இன்னும் பெருநாள் தொழுகை 2 ஹொத்பாவாக்கி மிம்ப ஒரு ஹொத் அதாவது ஜும்மாவை போன்ற செய்கிறார்கள். இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காட்டாத விடயங்கள். பெருநாள் தொழுகை என்பது மைதானத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமாக செய்யப்பட்ட தொழுகை அல்லவா? அது மாதிரி அந்த சுன்னத்தில் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஹயாத்தாகி வர மாதிரி இந்த சுன்னா நபியலாருடைய வழிமுறை. இதற்கு பின்னுள்ள காலங்களில் மழைகள் அதிகமாகின்ற போது ஜும்மாவுக்கே வராமல் தொழையலும் என்றிருந்தால் வீட்டிலே மழை 11 மணிக்கு 11:30 இல்லை 12 மணிக்கு அடைமழை பெய்கிறது, பள்ளியிலே எத்தனை பேர் இல்லை, இப்போது மலைக்குள் நலஞ்சி வர வேண்டியது அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கவில்லை. அது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சலுகை, தொழுகையை கடமையாக்கின அல்லாஹ் தான் இந்த சலுகையையும் தருகிறான். நின்று தொழ முடியாவிட்டால் இருந்து தொழலாம் என்று சலுகை இருக்கிற மாதிரி பிரயாணத்தில் நமக்கு 4 ரக்கா தொழ முடியும், ஆனால் 2 தான் தொழுகை மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சொல்லும் தெரியுமா? இதை சிலர் சொல்வார்கள், நின்று தொழ முடியாட்டித்தானே இருந்து தொழுவது என்று சொல்வார்கள். அதுக்காகத்தான் இதை சொன்னேன். என்னது, பிரயாணத்திலே 4 ரக்கா தொழுவதற்கு நேரம் இருந்தாலும் 2 தொழுவதுதான் அது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது முடியும் என்றிருந்தாலும் சரிதான், சுன்னத்து பிரயாணத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழவில்லை, தஹஜ்ஜத்துடைய வித்ருடைய சுன்னத்தை தவிர தொழுவதற்கு நேரம் இருந்தாலும் நபியார் தொழவில்லை. எனவே அதுதான் சுன்னத்து.
அல்லாஹ் எதை எப்படி செய்ய சொன்னானோ அவ்வாறு தொழுவதுதான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துமே தவிர, அதாவது நபிகளாரை பின்பற்றி நடப்பதுதான் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துமே தவிர நாங்கள் நினைத்தபடி செய்வது அல்ல. எனவேதான் இதற்கு பின்னால் உள்ள காலங்களில் நாங்கள் இவைகளை நடைமுறைப்படுத்துவோம். அடுத்ததாக மூணாவதாக மற்றொரு ஹதீஸ், அதையும் இங்கே கூறிக்கொள்கிறேன். உஸ்மான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இதுவும் புகாரியிலே இமாம் புகாரி ரஹமுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார், வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் என்னுடைய சமுதாயத்துக்கு தொழுவிக்கின்றேன், மழை அதிகமானால் எங்களுக்கும் எனக்கும் இவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் ஓடக்கூடிய ஓடை வடிகின்றது, அதனால் அந்த சமுதாயத்தினர் தொழுவிக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு வருவதற்கு எனக்கு முடியதில்லை, அதனால் வந்து அவங்க தொழ முடியல. நான் என்ன விரும்புகிறேன் என்றால், அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்னுடைய வீட்டில் வந்து ஒரு தொழுகிறதற்கான ஒரு இடத்தை நான் காட்டுகிறேன், நீங்கள் வீட்டில் வந்து அங்கே தொழணும் என்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஅஃப்அலு இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நான் அதை செய்கிறேன் என்று கூறுகிறார்கள். அதற்கு பின்னால் இத்துபான் என்கிற இத்துபான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு, நான் ஆரம்பத்தில் உஸ்மான் என்று தவறுதலாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், உத்துபான் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் காலையில் பகலினுடைய அந்த சூடு அந்த சூரியன் உயர்ந்ததற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் வருகிறார்கள். நபிகளார் அனுமதி கேட்டார்கள். நான் அவருக்கு அனுமதி வழங்கியதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு நுழைந்து என்ன கேட்கிறார்கள், நான் எந்த இடத்தில் உன் வீட்டில் தொழ நீ விரும்புகிறாய் என்று கேட்கிறார்கள். கிபிலாவையும் காட்டினாப்பில் இருக்கும் சரியானே, நான் உன்னுடைய வீட்டில் எந்த இடத்தில் தொழ விரும்புகிறாய் என்று கேட்கிறார்கள். அப்போது நான் வீட்டிலே ஒரு இடத்தை சுட்டி காட்டினேன், நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டினுடைய ஒரு ஓரப்பகுதியை நான் சுட்டி காட்டினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் நின்று அவர்கள் தக்பீர் சொல்லி சொன்னார்கள், தொழுதார்கள். நானும் அவருக்கு பின்னர் நின்று நாங்களும் நின்றோம். கூட யார் போயிருக்கிறார்? அபூபக்கர் அலைஹிஸ்ஸலாம் போயிருக்கிறார். நானும் அபூபக்கரும் நாங்கள் நின்றோம். நபிகளார் இரண்டு ரக்காத் தொழுது சலாம் கொடுத்தார்கள். அந்த காலை பொழுது தொழக்கூடிய தொழுகை லுஹாவுடைய தொழுகையாக இருக்கலாம் சரிதான், அந்த நேரத்தில் தொழுகிறதுதான் நபிகளார் லுஹா தொழுகை, அந்த நேரத்தில் தொழுவார்கள். ஆக அன்பிக்குரிய சகோதரர்களே, இங்கே அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன கேட்கிறார், நான் தொழுவிக்கிற ஒரு ஆள், இமாம் ஜமாத்து ஒரு என் சமுதாயத்துக்காக தொழுவிக்கிறேன், ஆனால் சில நேரம் மழை மேலிட்டதால் எனக்கு போக முடியாமல் பெய்த்திரும், போக முடியாமல் போனால் நான் வீட்டில் தொழணும், அதற்கு என் வீட்டில் ஒரு இடத்தை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன், அந்த இடத்துல நான் குறிப்பாக அவ்விடத்தை என்னுடைய முசல்லா தொழுமிடமாக ஆக்கிக்கொள்ளது. இந்த ஹதீஸ் இன்னொரு விஷயத்தை உணர்த்துகிறது, ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டிலே ஒரு பகுதியை ஒரு நாலடி ஆறுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு கூடிய ஒரு துண்டை தொழுமிடமாக ஆக்கிக்கொள்வது. குறிப்பாக வீட்டில் பெண்கள் இருப்பார்கள், அந்த பெண்கள் அவர்கள் தங்களுடைய வீட்டின் ஒரு பகுதியை அவர்கள் தொழுவதற்குரிய ஒரு முசல்லாவாக தொழுமிடமாக ஆக்கிக்கொள்வது. ஏன்னா அந்த சஹாபி வீடில் எவ்விடத்தையும் தொழலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருக்கலாம், நீ எவ்விடத்தையும் தொழப்பான்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர் கேட்கிறார், நான் என்னுடைய வீட்டில் வந்து ஒரு முசல்லா தொழுமிடத்தை நான் ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறேன், அதற்காக நீங்கள் அந்த இடத்துல வந்து தொழணும். அதை தீர்மானிக்கிறவர் யார்? அந்த வீட்டுக்காரர். அப்போ அவர் காட்டின இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள். அந்த அடிப்படையில் தொழுகை தொழுவிக்கிறார்கள். எனவே அவடத்தை பாருங்கோ, அந்த நபிகளார் தொழுகிறார்கள், அவருக்கு பின்னுக்கு ரெண்டு பேர் தொழுகிறார்கள், வீட்டில் ஜமாத்தே நடக்கிறது. எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் வீட்டில் இருக்கிற போது, இப்போ இது போன்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் வீட்டில் இருக்கோம், நமக்கு பள்ளியில் ஜமாத்துக்கு போக கிடைக்கலையா, வீட்டில் உள்ள நாங்கள் வீட்டில் உள்ளவர்களை சேர்த்து ஜமாத்தாக தொழுவது, வீட்டில் உள்ள நாங்கள் வீட்டில் உள்ளவர்களை சேர்த்து ஜமாத்தாக தொழ பழகிக்கொள்ளணும். அது வீட்டில் நான் பாப்பா ஒரு மூலையில் இருப்பார், பிள்ளை ஒரு மூலையில் இருப்பார்,
பொம்பளையில் ஒரு மூலையில் இருப்பார்கள், ஒத்தருக்கும் ஜமாத் இல்லாமல் நினைச்ச நினைச்சமாக இருக்காமல் வீட்டில் உள்ள பெண்களையும் பின்னுக்காக்கி, வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளையில் இருந்தால் அவர்களை முன்னுக்காக்கி. உதாரணமாக ஒரு ஆம்பளை பையன் இருக்கானண்டா, பையனை இமாமுக்கு பின்னால் ஆக்குறது, பொம்பளையில் அதுக்கு பின்னால் ஆக்கி நாம் ஜமாத்தாக தொழுது கொள்வோம். அல்லாஹ் எங்களுக்கு இந்த சுன்னாக்களையும் ஹயாத்தாக்குறதுக்கு நல்லர் பாலிக்கணும். இதே மாதிரி அன்பிக்குரிய சகோதரர்களே, நாலாவது அறிவிப்பு இமாம் அகமது அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தாக வருகிறது. அதாவது அபுல் மலீஹ் என்கிறவர் தன் தகப்பனை தொட்டும் அறிவிக்கிறார், ஹுதைபியாவுடைய சந்தர்ப்பத்தில், இது பிரயாணத்தில் நடந்தது சரியானே, ஹுதைபியாவுடைய சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இருக்கிறோம். அந்த நாளையில் மழை பெய்தது, மழை பெய்தது. எப்படியான மழை? எங்களுடைய செரிப்பினுடைய கீழ்ப்பகுதி கூட நனையவில்லை. அப்போ அடைமழை இல்லை, சின்ன மழை. எங்களுடைய செரிப்பினுடைய கீழ்ப்பகுதி கூட நனையவில்லை, அவ்வாறான ஒரு மழை பெய்தது. அப்போது நபியலார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பாளர் அழைப்பு விட்டார், சல்லு பீரி ஹாலிக்கும், உங்களுடைய இடங்களிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். எவ்வளவு பொயின்ஸ்களை இந்த ஹதீஸ் செல்லுது. ரசூலுல்லாஹ் யுத்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் ஜமாத்தா தொழுவார்கள். நமக்கு தெரியும் குர்ஆனிலே அதற்குரிய தொழுகின்ற முறை வந்திருக்கிறது. ஒரு ஜமாத்தாக ஒரு சாரார் நின்று பின்னுக்கு பாதுகாப்பு கொடுக்க, அடுத்த சாராறு முன் சபில நின்று தொழ, அதே மாதிரி ஒரு ஜமாத்தாகவே ரெண்டாக பிரித்து ஒரு ஜமாத்தே தொழுவார்கள். நமக்கு தெரியும் பிரயாணத்தில் தொழுகிறது, அந்த யுத்த சந்தர்ப்பத்தில் சலாத்துல் ஹவ் பண்டு அச்சப்பாட்டுடைய நிலையில் தொழுகிறது. அப்படி தொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே மழையின் காரணமாக என்ன செய்கிறார்கள்? பிரயாணிகள் டென்ராக்காத்தான் தொழுவார்கள். நபி ஸல்லல்லாஹு பிரயாணத்திலே சேர்த்து தொழுவது. ஆனால் என்ன சொல்கிறார்கள்? பெருமழையும் இல்லை, அடைமழையும் இல்லை, சாதாரண மழை. அப்படி என்று அவர் சொல்ல வழி பார்த்தால் சிறு தூறலாக இருந்திருக்கும், என்ன செரிப்பினுடைய கால் செரிப்பினுடைய கீழ்ப்பகுதியின் நிலையவில்லை என்றால் நிலத்தில் ஈரம் பிடிக்கல என்ற கருத்து. அப்போ சின்ன மழை ஒன்று பெய்திருக்கிறது, அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுடைய இடங்களிலே தொழுதுங்கள் என்று சொல்வார்கள். அன்பிக்குரிய சகோதரர்களே, ஏனென்றால் சிறுமலைதான் பிற பெருமழையாக வரலாம், சிறுமலை பெருமழையாக வரலாம். அப்போ இந்த ஹதீதை வைத்து சில அறிஞர் என்ன சொல்வார்கள் என்றால், இது வந்து பிரயாணத்தில் தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைப்பிடிச்சிருக்கிறார்கள். ஆ, அப்போ பிரயாணத்தில் ஜமாத் தொழுக கடமை இல்லையா? ஒரு குருபாக போனால், பிரயாணமாக போனால் அவர்கள் அந்த பிரயாணம் போனவர்கள் ஜமாத்தாக தான் தொழுவார்கள். பிரயாணம் போனால் நீங்கள் தனியே தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வழிமுறையை காட்டவில்லை. பிரயாணம் என்றாலும் போகின்ற குழு அவர்கள் ஜமாத்தாக தொழுவார்கள், ஊரில் இருப்பவர் ஜமாத்தாக தொழுவார்கள். எனவே அது பிரயாணத்திலேயாக இருந்தாலும் முன்னுக்குள்ள மற்ற ஹதீஸ்கள் அது இன்னும் தெளிவாக சொல்கிறது. குறிப்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்கின்ற முறையையும் சொல்லி தந்து அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீது எங்களுக்கு அழகான ஒரு பாடத்தை புகட்டுகிறது. எனவே இந்த சந்தர்ப்பம் நாங்கள் இன்னொரு விடயத்தை புரிந்து கொள்வதற்கான, மார்க்க விடயத்தை தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் அளிப்பதால் மழை என்கின்ற அந்த சலுகை நாங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தவர்கள் போக, வராதவர்கள் வீட்டிலே இருந்து அவர்கள் தொழுது கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக கடுமையான மழை பெய்தால் அவர்கள் தாராளமாக அவர்கள் தொழலாம். அதற்கும் அப்பால் ஜும்மாவில் கூட இந்த சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த ஹதீதை வைத்து, நாங்கள் மழைக்காக வந்த ஹதீதை வைத்து தான் இந்த கொரோனாவினுடைய தீங்கிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரு விளக்கத்தை பெறுகிறோம். எனவே அன்பிக்குரிய சகோதரே, நாங்கள் கொரோனாவிற்கு மட்டும், அதாவது இதுக்கு மட்டும் இந்த ஹதீஸை உபயோகித்து விட்டு பின்னர் நாங்கள் இந்த ஹதீதுகளை எல்லாம் சைட்டில் தூக்கி போடக்கூடாது. ஏ, இது வந்ததே மழையோடு சம்பந்தப்படுத்தி, அதான் அசில், அடிப்படையே மழைக்கு வந்தது. பிறவு நாங்கள் அடிப்படையை தூக்கி எறிந்து விட்டு, அது எங்களுடைய சாவி மதுகாப்பு, பிறவு நாங்கள் பராடன்னு என்ன செய்கிறேன்,
ஷாவி மதாபு குமார், இந்த நாட்டில் ஷாவி மதாபு, இந்தியாவில் அணை மதாபு இருக்கிறார்கள், என்ன செய்யறது? திருப்பி அது ஷாவி இமாம் அப்படி சொல்லிக்கார், அந்த இமாம் இப்படி சொல்லிக்கார், இந்த இமாம் இப்படி சொல்லிக்கார், இமாம்கள் இப்படி இப்படி எல்லாம் சொல்லிக்கார்கள் என்று பின்னால் மதுஹாபின் பக்கம் போய் ஹதீஸை தூக்கியறிய நிலைக்கு போகாதீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹதீஸ் என்பது நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய வார்த்தை வழிகாட்டல், அதை பின்பற்றினால்தான் நாங்கள் ஈடேற்றம் பெறலாம். எனவே நாங்கள் இந்த சலுகைகளையும் நாங்கள் கடைபிடிக்க பழகிக்கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திற்கு மட்டும் நாங்கள் உபயோகிக்கூடாது. எனவே முடியுமான அளவிற்கு நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை அறிவோம், அதன்படி நடப்போம். அதற்காக சலுகைகளை மட்டும் கடைப்பிடித்துவிட்டு கட்டாயமான விடயங்களை உதறி தள்ளக்கூடிய அந்த மனோ இச்சைவாதிகளாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. இதை இறுதியாக நாம் கூறிக்கொண்டு என்னுடைய அடுத்த கேள்விக்கு இன்ஷா அல்லாஹ் பதிலை கூறுகின்றேன்.